மறுபடியும் நாய் தான் நான் இப்போ தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கே போனானே தெரில. மாவு பிடிச்சி எப்போ வருவான். உங்கள் வீட்டில் நான் சிக்கன் பிரியாணி இப்போதான் அவனை பற்றி பேசினேன். காலம்பல் அடிக்குது, மறுதான் போல இருக்கு. என்னடா பண்ற? வாடா வா, இன்னைக்கு எங்க வீட்டுல சிக்கன் செஞ்சிருக்கிறத பார்த்தாலே நினைச்சேன் ஏதோ நாய் வரணும்னு. வந்துட்டேன் வா, உள்ள வா. இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினடாக்கி நான் போக மாட்டேன். இன்னைக்கு சாப்பிடாம போக மாட்டேன். ஆமா மச்சான், ஆன்ட்டி எங்கடா? அம்மா பின்னாடி துணி காய போட்டுக்கிட்டு இருக்காங்கடா. அப்படியா, சரி சரி சரி. டேய் சஞ்சய், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெறும் பைத்தியமாடா. ஐயோ நீ எப்ப வந்த? உன்னை கவனிக்கவே இல்லை பாருண்ணா. அதாவது ஆண்டி, நீங்க வந்து எங்களை பத்தி புகழ்ந்து பேசுனீங்கல்ல, அப்பவே வந்துட்டு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல பைத்தியம் இருக்குது, லூஸ் இருக்கு, மெண்டல் இருக்குது, அரை லூஸ் இருக்குது, முழு லூஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்க ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. ஹாய் மச்சான், ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. என்னடா முறைக்கிற பொம்மையை அனுப்பிச்சு விடுற? கொரோனா வந்து கொத்து கொத்தா எல்லாம் செத்து போயிட்டு இருந்தானுங்க. அப்பெல்லாம் எவனும் வர்ற, இப்போ வந்துட்டா ஃப்ரெண்ட்ஷிப் டே. போன விட பொங்கல். மச்சான் உனக்காக என் உயிரே கொடுப்பேன்டா. எடுத்துக்கோ மச்சான், எடுத்துக்கோ. டேய் உனி பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்டா. நேத்து அவ்வளோ பிஸ்கட் வச்சிருந்தியே, நான் ஒண்ணு எடுக்க நீ விட்டியா? இப்ப வந்துட்டா உயிரை எடுத்துக்கோ, வேகமா எடுத்து. ஏய் மச்சான், எனக்கு ரொம்ப சோகமா இருக்குடா. இன்னையோட ஸ்கூல் முடிய போகுது. சோகமா இருக்குடா. என்ன பண்ணனே தெரியல, ஒரே அழுகையா வருதுடா. எப்படா உனியை பிரிஞ்சு இருக்க போறேன்னு தெரியலடா. ஆமாடா, நானும் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது. டேய் மச்சான், நல்லா இருக்கியாடா? டேய் நல்லா இருக்கியாடா? ஐயோ என் பேர் என்னன்னு தெரியலையே. அனைவருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் டே நல்வாழ்த்துக்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸை பற்றி ஒன்று சொல்கிறேன். நம்ம கீழே உங்க உடனே நம்ம தூக்கி விடுறான் பார்த்தீங்களா, அவன் நண்பன். அதே மாதிரி உயிர் நண்பன்னா யார் தெரியுமா? கீழே வந்ததுக்கு அப்புறம் 5 நிமிஷம் கக்க போட்டு எங்க போய் சிரிச்சுக்கிட்டு அப்புறம் டே மச்சான் கீழே வந்துட்டியாடா அப்புறம் தூக்க வர்றான் பாத்தீங்களா, அவன்தான் உண்மையான நண்பன். எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட வாட்டாமங்கலம் சேனலை